உரியதோர் தமிழினாலே உவந்து நான் கதைகள் கூறே கூறே செந்திலனக்கு மூத்த கரிமுகமான தொந்தி கணபதி காப்புதாமே காப்புதாமே அந்த பிரம்மலோகம் தலைகடந்து
பெருமாள் வாழ்கின்றே பெருமாள் வாழ்கின்றே அந்த வைகுண்ட உலகத்திற்கு அன்னை உமாதேவியார் அவள் பிரம்மனையும் அழைத்துக் கொண்டு வைகுண்டம் வருகிறார். என் பெருமாள் மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். அந்த சன்னதியிலே பிரம்மனோடு வந்து நின்ற பூமாதேவி அந்த பரந்தாமனை முறையிடுகின்றாள். பரந்தாமா, பூமி பாரம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார். தாங்கிக் கொள்ள முடியும், சொல்லுகிறான் தேவேந்திரன். என்ன சொல்லுகிறான்?
சுவாமி, இந்த உலகத்தில் தர்மமும் அதர்மமும் இருக்கிறது. தர்மம் தேவியிடம் இருக்கிறது, அதர்மம் அசுரனிடம் இருக்கிறது. ஆகையால் அசுரகுலத்தவர்களை அழித்து விட்டார் வரம் தீரமல்லவா என்று சொன்னபோது எம்பெருமாள் மகாவிட்டு சொல்லுகிறார் தேவேந்திரா. அப்படி என்று சொன்னால் நீ என்ன செய்யற? நேரே பாதாள உலகம் இறங்குகிறார். அப்படி அங்கு இறங்கி அசுரர்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? என்ன சொல்லுது? நான்காவது யுகமான கலியுகம் பிறக்க போகிறதப்பா. அப்படி கலி பிறந்து விட்டால் அழிந்து விடுவோம், நாம் அழியாமல் வாழ சாகாத வரம் பெறுவோம் என்று அந்த அசுரர்களை அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலில் கடைந்துவார். சரி, நான் அங்கு பூமி பாரம் தீர்க்க ஒரு கபட நாடகத்தை நடிக்கிறேன் என்று பெருமாள் சொல்ல தேவேந்திரன் மாதாள உலகம் அந்த அசுரர்களை அழைத்துக் கொண்டு திருப்பார்கடலில் கடைய வருகிறான். அவி வரம் கொண்ட அரக்கர்களை வைத்து மந்தார மலையை பிடிந்து வந்து அங்கே தாலியாக கடலை வைத்து அங்கே மந்தாரையை சுழற்ற கயராக வாசி என்று சொல்லக்கூடிய கூடிய விஷப்பாம்பை கொண்டு வந்தோம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து வருகிறார். எப்படி கடைந்து வருகிறார் தெரியுமா? அங்கே தேவர்களும் ஆண்டுகளாக பார்க்கடலை கடைந்த போது எம்பெருமாள் ஆதிசேஷனுடைய அருள் கொண்டு என்ன வருது தெரியுமா? பார்க்கடலிலே ஒரு அமிர்த குடம் வந்து மிதக்கு. அதை தலைபாகத்தில் இருந்த அரக்கர்கள் பார்க்கலாம். அதோ அமிர்த குடம் திறந்து விட்டதென்று அந்த வாசியுடைய தலைபாகத்தை விட்டு விட்டு அசுரர்கள் ஓடோடி சென்று அந்த பார்க்கடலிலே மிதந்து வந்த அமிர்த குடத்தை அசுரர்கள் கையில் எடுத்தார்கள். எடுத்தவர்கள் என்ன எடுக்கிறான் தெரியுமா? அமிர்தம் திறந்து விட்டது. ஆனால் இந்த அமிர்தம் அருந்துவது நம் குலத்தவர் மட்டும்தான். தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்க கூடாது என்று சண்டாள அசுரர்கள் என்ன செய்து வருகிறான்? தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்காமல் அங்கே அபகரித்து பாதாளத்திற்குள் சென்றார்கள். அதை அறிந்த தேவர்கள் யாரை அழைக்கிறான் தெரியுமா? என் பெருமாள் மகாவிஷ்ணு அழைக்கிறான். அழைத்து முறையிடுகிறான். பரந்தாமா, பார்க்கடலிலே அமர்ந்தது குடம் பிறந்தது. ஆனால் அதை சண்டாள அசுரர்கள் அபகரித்து பாதாளத்திற்குள் சென்று விட்டார்கள். எங்களுக்கு அமிர்தம் இல்லை என்று சொல்ல என் பெருமாள் மகாவிஷ்ணு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? தேவர்களே அமிர்தத்தோடு பாதாளத்திற்குள் சென்று விட்டார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து எப்படி அமிர்த குடத்தை பெறுவது என்று சொன்ன போது தேவேந்திரன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறார்? பரந்தாமா, அரக்கர்கள் ஆண்கள் பெண்களுக்கு வசப்படுகிறவர்கள். அவர் ஆகையால் என்ன செய்கிற? ஒரு மோகினியால் வழிபடுத்து அரக்கர்களை ஏமாற்றி அமர்ந்த குடத்தோடு வா என்று சொல்ல என் பெருமாள் மகாவிட்டு என்ன செய்து வருகிறான் தெரியுமா? செய்கிறார்கள் மோகினியாய் Thank you.
என் பெருமாள் மகாவிஷ்ணு சரி ஒரு மோகினியாய் மாறுகிறான். பதினாறு வயசு தக்க சரி அழகிலும் அழகியாய் என் பெருமாள் வழிபடுத்து அரக்கர்கள் வாய்ந்த பாதாளத்திற்குள் சென்றார். அமிர்த குடத்தோடு அரக்கர்கள் ஆகோரமாக வரும்போது அவர்கள் முன்னால் எம்பெருமாள் மகாவிஷ்ணு ஒரு பெண்ணாய் நிற்கிறார். சரி அழகுனா அப்படி அழகு இந்த மோகனியினுடைய அழகிலே மதிகழ்ந்தார்கள் அரக்கர்கள். அமிர்த குடத்தை வைத்துக் கொண்டு அதை அறிந்து எம்பெருமாள் பார்க்கிறார் நம்முடைய அழகிலே மயங்கி விட்டார்கள். நாம் எது சொன்னாலும் கேட்பார்கள் என்று அந்த அரக்கர்கள் முன்னால் மோகினியாக வந்து என்று கொண்டு சொல்லுகிறார்களே. நான் தேவலோகத்து பெண்மணி, நான் சொல்வதை கேளுங்கள். சரி, இருபுறத்தவரும் சாகாத மரம் பெறுவதற்காக 12 ஆண்டுகளாய் பார்க்கடலை கடைந்தோம். அதன் பயனாக அமிர்தமும் கிடைத்திருக்கிறது. சரி, அதை தாங்கள் மட்டும் புசிப்பது பாவம் அல்லவா? ஆகையால் அந்த அமிர்தத்தை பகாமியை எங்களுக்கு பகர்ந்து தாருங்கள் என்று சொல்ல. சரி, ஆகட்டும் என சம்மதித்த அரக்கர்கள் அந்த மோகினியினுடைய அழகிலே மயம் மலங்கில் இருப்பதை கண்டு அந்த மோகினியை அவர்கள் சொல்லுகிறார். இந்த அமர்ந்த குழந்தை என் கையிலே கொடுங்கள், என் பின்னால் வாருங்கள். அப்படி அங்கே பார்க்கடல் கரையிலே சென்று இரு குலத்தவர்களும் சரிசமமாய் பங்கிட்டு இந்த அமிர்தத்தை அருந்து சாகாத வரம் பெறலாம் என்று அமர்ந்த குடத்தை வாங்கிய மோகினி அரக்கர்களை அழைத்துக் கொண்டோம் திருப்பார் கடல் கரைக்கு வர்றான். அங்கே தேவர்களை அழைக்கிறான். ஒரு புறம் அரக்கர்கள், மறுபுறம் அசுரர். அப்படி நிற்கும் போது எம்பெருமாள் அமிர்த குடத்தோடு நின்று கொண்டு சொல்லுகிறார். என்ன சொல்லுங்க? இந்த அமிர்தத்தை நான் எதிர்பார்த்தவருக்கு சரிசமமாக பங்கிட்டு தர வேண்டுமையானால் நான் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தேவர்களை ஒரு பக்கமாய் அமருங்கள், அசுரர்கள் மறுபக்கமாய் அமருங்கள். அமர்ந்தால் மட்டும் போதாது, கண்களை அடைத்து கையேந்திருங்கள் என்று சொல்ல. சரி, அந்த மோகினியுடைய அழகிலே மதிகளந்த அரங்கர்கள் ஆகட்டும் என சம்மதித்து என்ன செய்யலாம்? என்ன செய்வீர்கள்? கண்களை அடைத்து கையேந்திருக்கிறான். அதை அறிந்த எம்பெருமாள் வெள்ளாய் நின்று கொண்டு அரக்கர்கள் கண்ணடைந்து விழிப்பதற்கு முன்னால் அமிர்த குடத்தோடு தேவர்களையும் அழைத்துக் கொண்டோத்திற்குள் சென்றார்கள். அமிர்தம் கிடைக்கும் கிடைக்கும் என கையேந்திருந்த அரக்கர்கள் அமிர்தம் கிடைக்காமல் கண் திறந்து பார்க்கும் போது அங்கு தேவர்களும் இல்லை, அந்த மோகினியும் இல்லை. ஆத்திரமடைந்த அரக்கர்கள் பலவித ஆயுதங்களை எடுத்துக் கொண்டோம். சரி, தேவலோகம் மீது படையெடுக்க அதை பார்த்த எம்பெருமாள் மகாவிட்டு என்ன எழுதுகிறார்? இதுதான் நல்ல நேரம், அசுர குலத்தவர்களை அழித்து பூமாரம் தீர்க்க இதுதான் நேரம் என்று அங்கே படையெடுத்து வருகின்ற அரக்கர்களை நோக்கி எம்பெருமாள் மகாவிட்டு தன்னுடைய சுதர்சனத்தை விடுகிறார். சரிதான், எம்பெருமாள் அனுப்பிய சங்கராயுதமானது படையெடுத்து வருகின்ற அரக்கர்களை எல்லாம் அழிக்கிறது. அதோடு திரும்பதா பாதாள உலகத்திற்குள் பாய்ந்த சக்கராயுதம் ஓடி விளையாடி கொண்டிருக்கிறான், குழந்தைகளை எல்லாம் அழைத்தது. அதோட அரக்கர்கள் வயிற்றிலே கருவாக இருக்கிற சிசுவையும் அழிக்கிறது. சரி, அழித்த சக்கராயுதம் எம் பெருமாள் கைக்கு வர சரி பாதாள உலகத்திலே ஆண்களே இல்லை, ஆண்கள் இல்லாமல் அசுரகுலம் அழிந்து வருகிறது பல ஆண்டுகளாய். அரக்கியர்கள் அழுகிறார், இப்படி இருந்தால் அசுரகுலம் என்னாகவோ அழிந்துவிடும். ஆகையால் எப்படியாவது ஒரு ஆண்மகன் போல ஒரு ஆண்மகனை பிரிந்தால் தன்குலம் தலைக்கும் என்று சரி அரக்கியர்கள் எல்லாம் தலைவியாக இருக்கிற அந்த சித்திரவீரியான பெண்ணிடத்தில் வந்து சொல்ல. அரைக்கு மாயை சித்திரவீரியானவள் என்ன எழுகிறாள்? இந்த அசுரகுலம் தலைக்க நம்மா நம்மளே ஒரு ஆண்மகனை பெற வேண்டும் என்று அரைக்கு சித்திரவீரியானவள் ஆண்டவனான சிவபெருமானை குறித்து தமிழருந்து தமத்தினால் ஆண்டவனை கண்டு ஒரு ஆண்மகன் மகன் பெற்று இந்த அசுரகுலம் தலைக்க வைக்க அரைக்கு சித்திரவீரியானவள் அந்த பாதாள உலகத்தில் சிவதவம் செய்வதற்கு என்ன செய்து வருகின்றால் தெரியுமா? தர்த்தமாடி மாற்றுமாடி மாற்றுதான் பணிவுடத்தே
ஆவியாக கொண்டவள் சரி ஆண்டவனை வேண்டி சகவருக்கு நீராடி மாற்றுடுத்து திருநீரை மாறி பூசி ஒரு தவக்கோலம் கொண்டு வருகிறாள். அங்கே வந்த அரங்கியானவள் இந்த இடத்திலே ஆண்டவனை வேண்டி சகமருக்க வேணும் என்று அரங்கி சித்திர வீரியானவள் அந்த இடத்தை என்ன செய்கிறாள், அங்கே சார்ந்து கொண்டு தரைமகளி நினைத்துக் கொண்டு தவத்தை செய்கிறாள். 12 ஆண்டு காலம் முடிவெடுகிற போது இந்த அரங்கியான சித்திரவீரனுடைய தலைவியாக எங்க போது ஆண்டவனாதி சிவனாதி இருக்கிற கைலாசத்தில் அக்னி சுவாதியாக பார்க்கிறார். ஏதோ ஒரு தவமே அக்னி காட்டாக வீசுகிறது. இது யாருடைய தவம் என்று ஆண்டவன் பார்க்கும் போது பாதாளத்திலே வந்து ஒரு அக்னி சுவாதி வருது. ஆண்டவன் உற்று பார்க்கிற போது அரங்கி சித்திர வீதியானவள் அங்கே கடுத்தவற்றில் இருக்கிறாள். பார்த்தார் ஆதிசிவன் ஒரு பெண்ணானவள் நம்மை வேண்டி உக்கிரதமத்து செய்கிறாள். அவளுக்கு வேண்டிய மரம் கொடுத்து வருவோம் என்று ஆதிசிவன் என்ன செய்து வருகின்றார். சிவபெருமான்
அரகீடத்தே சொன்னதரா என்ன சொல்லுறீங்க அம்மா நீ கேட்கிற வரம் அழகான வரம் அப்படி சிறுநிலைக்கு ஒரு ஆண்மகன் வரம் கேட்கிறாய் அம்மா சமாஜ் நல்ல வரம் ஆனால் ஒன்று நீ கேட்கிற ஆண்மகன் வரத்தை நான் உனக்கு ஒரு அறநாளிகை கணித்து தருகிறேன் என்று சொன்னார் அப்படி பார்க்கிற அரைக்கு ஆண்டவன் பக்கத்தில் நிற்கிறாரு சரி நான் மரம் கேட்டோம் அறநாளியை கணித்து தருகிறேன் என்று சொல்கிறாரே ஒருவேளை நம்ம ஏமாற்றி மறைந்து விடுவாரோ அப்படி என்று ஆண்டவன் சொல்லுக்கு சந்தேகம் கொண்டு அரைக்கு ஆரம்பம் கேட்கிறார் என்ன சுவாமி தாங்கள் என் முன்னால் நிற்கிறீர்களே சரி ஏன் அறநாளிகை கணித்து அந்த குழந்தை வரத்தை தர வேணும் இப்போதே தாருங்கள் என்றார் அப்போது ஆண்டவன் சொல்லுகிறார் அடியே நீ ஒரு குழந்தைக்கு ஒரு ஆண்மகன் வரம் கேட்கிறாய் சரியில்லாத நேரம் என்று பிடிவாதமாய் நின்றான் பார்த்தார் ஆண்டவன் அரைக்கு பண்ணே நல்லதை சொல்றேன் புரியாம கேட்கிறாயே சரி யார் எழ வேண்டி தோவிருந்து கேட்டாலும் கொடுக்கிற ஈசன் இதோ நீ கேட்ட ஆண்மகன் வரம் என்று ஆண்டவன் ஆதி சிவனார் சூரியன் மறையட்டுமா மறைய வேண்டாமா என்று இருநிலையில் இருக்கிற போதும் அரைக்கு சித்திரவீடு கண்மூடிக்கு பாதாள உலகத்தில் அசுரகுலம் தலைக்க ஒரு ஆண்மகன் வரம் கொடுத்து மறைந்தான் வரம் பெற்ற அரைக்கியானவள் அந்நேரம் முதல் கர்ப்பமாயி 10 மாதம் கழித்தோம் அந்த அசுரகுலம் தலைக்க ஒரு ஆண்மகனை வீழ்ந்தார் அப்படி அந்த ஆண்மகனை அந்த அரைக்கியானவள் என்ன செய்து வருகிறாள் சித்தரசர்களையும் அரவணைத்து அவர்களுக்கெல்லாம் இவனை நாம் தலைவராக்க வேண்டும் மன்னராக்க வேண்டும் என்று அரைக்கு சித்திரவீதியானவள் என்ன செய்து வருகின்றான் தேசத்து சித்தரசர்களை அரவணைத்து அந்த பாதாள உலகத்தில் அந்த பத்மாசுரனுக்கு மணிமகனம் சூட்டுகிறாள் அப்படி 56 தேசத்து சித்தரசர்களும் பூமாரி பொழிந்து எங்களை நீதியோடு ஆள வேணும் நெறியோடு ஆள வேணும் சத்தியத்தோடு ஆள வேணும் தர்மத்தோடு ஆள வேணும் என்னெல்லாம் பூமாரி பொழிந்து வாழ்த்தினார்கள் ஆகட்டும் என்றார் மன்னனான பின்பு அந்த பாதாள உலகத்தை முடிசூடிய மன்னன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியும் அப்படி ஆண்டு மாறினரை சொல்லும் உலகம் எல்லாம் 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 உலகம் எல்லாம்
I'm gonna go to the top.
I'm gonna get you out of here.
Thank you.
Thank you.